வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் எஸ்எம்எஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் ப்ரெக்னென்சி பீரியடில் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட்டா அளவான வெயிட் கெயின் இருக்கும் அப்படின்னு. இந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு காரணம், ப்ரெக்னென்சி பீரியட்னாலே எல்லாருக்கும் வெயிட் கெயின் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ பர்சனலாக என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கே நான் வந்து கிட்டத்தட்ட 22 kgs, ரொம்ப 55 kgலேருந்து 78 kg வரைக்கும் போனேன். 22 to 23 kg போகிற அளவுக்கு போனேன். காரணம் என்னென்னா, நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. மோரோவர், குழந்தைக்கு மேலே நமக்கு பயங்கரமான ஒரு பாசம் இருக்கும், நம்ம குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நாம் சாப்பிடுவோம். அது ஒன்று. இன்னொரு ரீசன் வந்து இந்த மாதிரி அக்கறை, எல்லோரும் சாப்பிடுன்னு சொல்கிறது. மூணாவது ரீசன் என்னென்னா, டாக்டரும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நாலாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி நமக்கு ஒரு பசி வரும் செகண்ட் ட்ரிமஸ்டரில், தேர்ட் ட்ரிமஸ்டரில். இதெல்லாம் தான் நம்மளை ஜாஸ்தியாக சாப்பிட வைக்குது. ஸோ ப்ரெக்னென்சி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழப்பமான ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெக்னென்சியை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டர், செகண்ட் ட்ரிமஸ்டர், தேர்ட் ட்ரிமஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டர்ங்கிறது அந்த 3 மாதம் வரைக்கும். அந்த டைமில் வந்து நிறைய வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்ற உணர்வு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும், பசி கம்மியாக இருக்கும், வெயிட் குறையக்கூட செய்யும். எனக்கெல்லாம் 55 kgலேருந்து நான் அந்த 3 மந்த்ஸில் 52 kgக்கு ஒரு 3 kg கூட ரிடக்ஷன் ஆச்சுது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து சரியாக சாப்பிட முடியாமல் ஆகலாம். ஸோ அந்த டைமில் வெயிட் குறைஞ்சதுன்னா நாம் பயப்படவே வேண்டாம், டாக்டர் வந்து ரொம்பவே இது நார்மல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு 4th to 6th வந்து செகண்ட் ட்ரிமஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிமஸ்டரில் நாம் வந்து அப்போ தான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக அடுத்து மாற ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ரொம்பவே வேறு மாதிரி நம்ம வந்து மாறிடுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி, நமக்கு ரொம்ப ஹையாக எனர்ஜி இருக்கிற மாதிரி, ரொம்ப டயர்ட்லெஸ்லேருந்து ஒரு நல்ல ஃபேஸாக இருக்கும் இந்த ட்ரிமஸ்டர், செகண்ட் ட்ரிமஸ்டர். ஸோ அந்த ட்ரிமஸ்டர்லேருந்து நமக்கு நல்லா பசிக்க ஆரம்பிக்கும், நாம் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்போம். அடுத்து தேர்ட் ட்ரிமஸ்டர் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி, அந்த ட்ரிமஸ்டரில் எனக்கு அதை விட ஜாஸ்தியான பசி இருந்துச்சு. ஏன்னா பேபி வந்து அப்போ தான் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட் போடுற ட்ரிமஸ்டர் வந்து செகண்ட் ட்ரிமஸ்டரும் தேர்ட் ட்ரிமஸ்டரும் தான். ஸோ நல்லா தான் சாப்பிடணும். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுங்க சொல்லுவாங்க. நாமளும் நல்லா சாப்பிடுவோம், ஹஸ்பண்ட் பாசமாக நிறைய சாப்பிட சொல்லுவார். ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை, ஹஸ்பண்டுக்குமே ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் போடுவோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹஸ்பண்டுக்குமே அந்த டைமில் ஒரு போலியோ வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியே ஆரோக்கியமாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்ருவோம். ஸோ இது வந்து தெரியாமல் பண்ணுறப்போ இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஹெல்த்தியான ஒரு பேபி பிறக்கிறதுக்கு நம்ம உடம்பில் 10 to 12 kg வெயிட் கெயின் போதும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் நாம் ஏன் இப்படி 20 kg வரைக்கும் போகணும் அப்படின்னா, நமக்கு தெரியலை, அப்படி சாப்பிட்றோம். ரெண்டு பேருக்கு சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுறோம். ஸோ என்ன மாதிரி அப்படி ஓவர் வெயிட் ஆகாமல், ஸோ இதை வந்து நான் எப்போ திருத்திக்கிட்டேன்னா, என்னோடய செகண்ட் டெலிவரியில் நான் அதை திருத்திக்கிட்டேன். பா, ஏன்னா வெயிட் ரிடக்ஷன் வந்து ஒரு ஒரு பெரிய டாஸ்க், ஒரு 1 to 1.5 years ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய டாஸ்க். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நம்மளால் வெயிட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நம்ம ஆரோக்கியமாக நம்ம குழந்தைய வர்றதுக்கு தேவையான 10 to 12 kgs மட்டும் போட்டால் போதும். ஸோ இதை வந்து என்னால் என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் லிட்ரலாக அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக நமக்கு தெரியும், ப்ரெக்னென்சி பீரியட்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், நிறைய கீரை சாப்பிடணும், நமக்கு ரொம்ப பசிக்கும். ஸோ டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 3 hours ஒன்ஸ் குட்டி குட்டி மீலாக உங்கள் மீலை டிவைட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்ன சாப்பிட்டா அளவான வெயிட் கெயின் ப்ளஸ் குழந்தையும் ஆரோக்கியமாக நார்மல் டெலிவரியில் பிறக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஷெடியூலாக சொல்லலாம். இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்றது, ஸோ இதே தான் நீங்கள் சாப்பிட்ணும்னு இல்லை, இதை வச்சு நீங்கள் ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம காஃபியா டீயாக டீ குடிப்போம்ல. ஸோ ப்ரெக்னென்சி பீரியடில் என்னோடய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சுது, நான் என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத கேஷுவலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலை வந்து காஃபி ஆர் டீ குடிக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஆனால் என்னோடய டாக்டர் வந்து காஃபி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, டீ வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மில்க் தான் குடித்தேன். ஸோ குழந்தை வந்து என்ன சொல்கிறது, குழந்தை வந்து கலராக பறக்கணுங்கிறதுக்காக குங்குமப்பூவெல்லாம் குடிக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு குடித்தேன், செகண்ட் குழந்தைக்கு குடிக்கலை. ஸோ இட்ஸ் ஆப்ஷனல், பட் மில்க் குடிக்கிறது நல்லது. ஸோ மில்க் குடிங்க.
அடுத்து காலையில் எழுந்திரிச்சதும் சில பேருக்கு தலை சுற்றல் அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா அந்த ஃபேஸில் வந்து நான் காலையில் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் நட்ஸ் அந்த மூங்கால் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நட்ஸு பாதாம் இதெல்லாம் அதாவது உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பார்த்து நட்ஸ் அப்பப்போ சாப்பிட்றது நல்லது ஆனால் உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பார்த்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ அது சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இடையில ஒரு 11 o'clock அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் பட் நட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது எனக்கு மார்னிங் டிசினஸ் இருந்ததுனால நான் அந்த டைமில் இதை சாப்பிட்டேன் இல்லாட்டி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் மார்னிங் எந்திரிச்சதும் ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னா டக்குன்னு இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஸோ நான் ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் நட்ஸ் மார்னிங் எந்திரிச்சதும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மில்க் குடிக்கலாம் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லேட் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றவங்களாக இருந்தாங்க கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பசிக்கிற காரணத்தாலையும் சீக்கிரம் சாப்பிட்ணும் நம்ம ஸ்டொமக்கில் ஒரு குழந்தை இருக்குது ஸோ அதுக்கு கரெக்டான டைமில் சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நாம் சீக்கிரம் சாப்பிட்ணும் ஸோ ஒரு 8 o'clock டு 8:30 பிரேக்ஃபாஸ்ட் ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு சீரியல் சாப்பிட்றேன் அந்த மாதிரி இது சாப்பிட்றேன் ப்ரெட்டு சாப்பிட்றேன் அந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் அந்த டைமில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு முடியாட்டியும் சாப்பிடாதீங்க அப்புறம் தோசை மாவு இட்லி மாவு கூட கடையில் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் தெரியாமல் நான் சம்டைம்ஸ் செஞ்சிட்டேன் ஸோ அந்த புளிப்பு அதில் கூட உங்களுக்கு வாந்தி வர்றதுக்கெல்லாம் இது உண்டு நான் நிஜமாகவே வீட்டில் ஆட்டின மாவு அரைச்சி சாப்பிட்டப்புறம் என்னோடய வாந்தியெல்லாம் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுது ஸோ கடையில் உள்ள ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ 8 o'clock டு 8:30 நீங்கள் வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்றீங்க மறுபடியும் ஒரு 3 hours கழித்து நீங்கள் 11 o'clock சாப்பிட வேண்டியிருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த டைமில் பயங்கரமாக பசிக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் எனக்கெல்லாம் ஒரு 11 o'clock வந்து பயங்கரமாக பசிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நான் ஏதாவது ஒரு ஹெவியான இன்புட்டை கொடுத்தா தான் வந்து வயிறு கண்ட்ரோலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன செய்யலாம் நான் நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டெலிவரியில் நிறைய சாப்பிட்டேன் ஆனால் செகண்ட் டெலிவரியில் நான் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த 11 o'clock வந்து கடலை அவிச்சு சாப்பிட ஆரம்பித்தேன் ஒரு 6-7 கடலை வாங்கி வச்சுருக்கேன் கொண்டக்கடலை அப்புறம் சிறுபயிரை வச்சு சாப்பிட்றது வேறு என்ன அந்த சோயா பீன்ஸு பச்சைப்பட்டாணி அப்புறம் அந்த பெரும்பயிறு ப்ரௌன் கலரில் இருக்கிற பயிறு நிலக்கடலை இப்படின்னு சொல்லி ஒரு 7 கடலையை வாங்கி வச்சுட்டேன் ஸோ அதை வந்து காலையில் ஒரு 11 o'clock மாதிரி அவிச்சு சாப்பிடுவேன் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வந்து பசிக்காது இவ்வளோ சாப்பிட்டாலும் போதும் பசிக்கவே பசிக்காது ஸோ நான் செகண்ட் குழந்தைக்கு ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது என் ஃபஸ்ட் குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விடுறது அந்த பிக்கப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் குழந்தைய கவனிக்கிறதுக்கும் நிறைய எனர்ஜி தேவை ஸோ வந்து இந்த 11 o'clock இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பசிக்காது ப்ரோட்டீன் ஃபில்டு ஹெல்த்தி ஸ்நாக் பசிக்கவும் செய்யாது உங்களையும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும் ஸோ அடுத்து 1 மணிக்கு நீங்கள் எப்பவும் சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாடு கூடவே முட்டையெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா சாப்பிடுங்க 1 o'clock நல்லா சாப்பிடுங்க 1 o'clock டு 2 o'clock நல்லா சாப்பிடுவீங்க அகெயின் நம்ம ஸ்டொமக் வந்து சும்மா இருக்காது ஒரு 4 o'clock டு 5 o'clock ஒரு ஸ்நாக்ஸ்லாம் கேட்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்த் இல்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் இல்லாட்டி ஓவர் பசியாக இருந்ததுன்னா இதே நீங்கள் வந்து நான் வந்து நமக்கு அந்த டைமில் ரொம்ப குக் பண்ணுறதுக்கும் எனர்ஜி இருக்காது நீங்கள் வந்து உங்களை பேரண்ட்ஸ் யாராவது கவனிச்சிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி பேரண்ட்ஸில் யாரும் கவனிக்கிறதுக்கு அந்த டைமில் இல்லை ஸோ ரொம்ப குக் பண்ணுறதுக்கும் சோம்பலாக இருக்குங்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா நான் அந்த கடலையிலே கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் சாயந்தரத்துக்கு ஸோ அதை வந்து ஒரு 4 o'clock டு 5 o'clock காலையில் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிடுவேன் இந்த மாதிரி சாப்பிடும்போது என்னாகணும் அந்த கொண்டக்கடலையெல்லாம் சாப்பிடும்போது ஸ்டமக் வந்து அப்படி சப்புன்னு அமைதியாக இருக்கும் அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே கேட்காது எஸ்பெஷலி 3rd ட்ரிம்ஸ்டரில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இடையில நீங்கள் என்ன சாப்பிட்லான்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் இந்த டைமில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ வந்து வெள்ளரிக்காய் வாட்டர் மெலான் தண்ணி லெமன் ஜூஸு இந்த மாதிரி எப்போல்லாம் பசிக்குதோ இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வெயிட்டு போடாது குழந்தையும் ஹெல்த்தியாக பிறக்கும் அப்புறம் டெய்லி ஒரு கேரட் சாப்பிடுவேன் கேரட் சாப்பிட்டாலும் குழந்தை கலராக பிறக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது பட் வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காகவாது இதெல்லாம் சாப்பிட்லாம் ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ கேரட் குக்கும்பர் வாட்டர்மெலான் இந்த மாதிரி வாட்டரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இடையில எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்லது ஸோ ஈவினிங் வந்து ஒரு கப்பு மில்க் குடிப்போம் இல்லையா எப்பவும் போல் குடிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நைட்டும் ஒரு 8 o'clock டு 8 to 8:30 சாப்பிட்றது நல்லது ஓவராக அந்த நம்ம வயிறு ரொம்ப கனமாக இருக்கும்போது ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது ஸோ நைட் என்ன சாப்பிட்லாம்
சப்பாத்தி தோசை இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல் தோணும். ஸோ அந்த டைமில் நான் நைட் என்னோட சாப்பாடில் என்னெல்லாம் இது பண்ணேன்னா ராகி தோசை அந்த மாதிரி மல்டிக்ரெயின் தோசை வந்து நான் ட்ரை பண்ணேன் ரெண்டாவது பேபிக்கு. அதுக்கெலாம் ஒரு பெரியஸாக ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம நார்மல் தோசை மாவு, அந்த தோசை மாவில் ஒரு கரண்டி ராகி மாவை கலந்து ஒன்றா ரெண்டு கலந்து மிக்ஸ் பண்ணோன்னா அது சாதா ராகி தோசை மாதிரியும் இருக்காது, அது வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் இல்லையா. ஸோ நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், உங்கள் தோசை மாவில் வந்து நீங்கள் வந்து சத்து மாவு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கி அப்படியே தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா போதும். வகை வகையாக திணை மாவு அந்த மாவு இந்த மாவு எல்லா மாவும் இருக்குது. ஸோ அதில் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்களா. இல்லாட்டி நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் வந்து ஃபாலோ பண்ணது ராகி தோசை தான். அதில் நிறைய கால்சியம் சத்து எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. குழந்தைக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கும் வந்து ராகி வந்து என்ன பார்த்திங்க பண்ணிங்கன்னா அது வந்து சாப்பிட்டோன்னா ஸ்டொமக்கை வந்து ஃபில்லிங்காக வச்சுக்கும், ரொம்ப பசிக்காது. ஸோ ஹெல்த்தியாக சிம்பிள். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து யாரும் வந்து சமைச்சு தர்றல, ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும், உங்களால் ரொம்ப கூட்டெல்லாம் வைக்க முடியலை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அந்த ராகி தோசாலே நான் வந்து இந்த ஸ்பினாச் கீரை சின்ன கீரையெல்லாம் கட் பண்ணி போடுறது, அப்புறம் எக் ஆம்லேட்டில் கூட கீரை கட் பண்ணி போடுறது. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கீரை சாப்பிட்ணுங்கிறதுக்காக அந்த டைமில் ரொம்ப கீரையெல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கெல்லாம் சில டைம் டயர்டாக இருந்தபோது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீரையை வெட்டி நம்ம தோசையிலெல்லாம் போட்டு சாப்பிட்றது வந்து அது பண்ணும்போது நமக்கு அது டெய்லி சாப்பாடு உள்ளே போயிட்டுருக்கும், நமக்கும் ஹெல்த்தி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இதெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு முடியாட்டி யாருக்கிட்டையாவது ஹெல்ப் எடுத்துக்கலாம், நம்ம ஹஸ்பண்டோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். நம்மளை அந்த டைமில் சூப்பராக ஹஸ்பண்ட்ஸ்லாம் நல்லா கவனிச்சுப்பாங்க. ஸோ எப்படியாவது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த இதையும் சாப்பாடு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறீங்களா இருந்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி டைமில் நான் ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். டேட்ஸ் இருக்கும், பாதாம் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், இதே மாதிரி கடலையெல்லாம் ஒரு பாக்ஸில் இருக்கும், பொமக்ரானேட்னால் பொமக்ரானேட் இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு வெக்கப்படாமல் ஒரு நாலஞ்சு பாக்ஸை கொண்டு உங்கள் ஆஃபீஸ் ட்ராயர் இருக்குல்ல அந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இடையில இடையில வந்து நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு அம்மா, உங்களுக்கு உங்கள் குழந்தைய நீங்கள் கவனிக்கணும், மோரோவர் நீங்கள் வந்து நிறைய நடக்கணும். ஸோ ஆஃபீஸில் ஒரு இடத்துலையே உட்காந்து வேலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இங்கே அப்பப்போ எந்திரிச்சு போய் நடக்கணும். அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் வாக் போகிறதா இருக்கலாம், அப்புறம் ஈவினிங் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு வாக், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் ஆஃபீஸ் வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஈவினிங் ஷெடியூல் வரைக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் முக்கியமாக சொல்கிறது நைட்டு வந்து நிறைய பேர் மில்க் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக டாக்டர் அட்வைஸ் பண்ணது நைட்டு மில்க் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நைட்டு வந்து ஒரு 6 o'clock மேலே நீங்கள் தூங்குறப்போலாம் மில்க் குடிச்சிட்டு தூங்கினீங்கன்னா அது வந்து வெயிட்டு போடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நைட் மில்க்கையும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்காதவங்களாக இருந்தாலும் சரி, அம்மா அம்மா தான். ஸோ நம்ம குழந்தைய நாம் நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக நல்லா சாப்பிடணும். ஆனால் நம்ம ஓவர் வெயிட் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணுறது பெரிய பெரிய ஜேர்னி, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அளவாக 10 to 12 kg போடுற மாதிரி, மேக்ஸ் 15 kg போகிற மாதிரி ஒரு வெயிட் கெயின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.